Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். மலேசியாவில் உள்ள 2 ரிங்கெட் ஷாப் தான் நாம் இது ஈகோ ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாப்பிங் ஃபுல்லாக என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் என்னென்ன வாங்கினேன், ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புக் செக்ஷனுக்கு தான் நான் போனேன். கிட்ஸுக்கு அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியான புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் 2 ரிங்கெட்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம இந்தியா ரேட் பார்த்தீங்கன்னா 34 ருபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 34 ருபீஸ் ஆகும். எது எடுத்தாலும் 34 ருபீஸ். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிட்டு கடை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு ஷாப்பிங்கே இருக்குது மலேசியாவில். ஸோ எனக்கு நான் ஃபுல்லாக தமிழ்நாட்டு பொண்ணு தான். ஒரு 4 இயர்ஸாக தான் நான் இங்கே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாட்டில் கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்தது. இது எல்லா பாட்டிலுமே 2 ரிங்கெட் தான். அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லேயும் இருந்தது. பாட்டில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லேயும் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸு, கிட்ஸ்க்கு லேர்னிங் புக்ஸ் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்தது. நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ வீடியோக்கோசம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே இந்த மாதிரி பேஸ்கெட் கலெக்ஷன்லாம் அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சிலது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், சிலது குவாலிட்டி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான லைட் கலர் உள்ள பேஸ்கெட் எல்லாம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பேஸ்கெட் வந்து நான் எடுத்தேன், இந்த பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது பிளாஸ்டிக் தான். பட் கண்ணாடி மாதிரி நல்லா இருக்கேன்னு எடுத்தேன், பட் நான் அதை வாங்கவே இல்லை, வச்சுட்டு வந்துட்டேன் இது ஒரு ஞாபகத்தில். ஓகேங்க. ஸோ இது இந்த நேவி ப்ளூ பேஸ்கெட் வந்து ஏதாவது நம்ம சிங்க் பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணி சிங்க் பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி அது ஒரு பேஸ்கெட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய சூப்பர் சூப்பராக கலராக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம பூச்செடி போட்டு வைக்கிறதுக்கோசம் அந்த அதுக்கான பேஸ்கெட் மாதிரிலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாம் குவாலிட்டி எல்லாம் சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பிளான்ட் வளர்க்கணும், மினி பிளான்ட் மாதிரிலாம் வளர்க்கணும்னா அதுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து அங்கே பேஸ்கெட் இருக்குது. அதே மாதிரி இது வந்து சிம்பிளாக குக்கீஸ் ஐட்டம்ஸ், குக்கீஸ் கேக் சாக்லேட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சில குக்கீஸோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த சோக்கோ குக்கீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி இந்த நான் இது வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த ப்ளூ கலரில் பைட்ஸ் மாதிரி இருக்கும், நான் ஊரில் பைட்ஸ்லாம் சாப்பிடுவோம். ஸோ அது மைண்டில் வச்சு தான் நான் இது வாங்கினேன். ஸோ அது எப்படி இப்போ தான் அது நான் ஃபஸ்ட்டு வாங்கினா அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும், ஒரு பிஸ்கெட்டோட குவாலிட்டி வந்து அந்த ரேஞ்ச் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். அந்த க்ரீம் பிஸ்கெட், இந்த அப்போலோ சாக்லேட்லாம் வந்து ஓகே, சூப்பராக இருந்தது. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் மறக்காமல் மலேசியாவில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கோம் இங்கே உள்ளவங்களுக்கு. இந்தியாவில் யாராவது பார்க்குறீங்கன்னா இன்னும் என் சேனலுக்கு வந்து கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தென் வந்து நான் பென் செக்ஷன் பார்க்க போகிறோம். பென், பென்சில், நோட்டு, டைரின்னு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது. ஃபுல் பென்னு, பென்சில், லெட் பென்சில் எல்லா கலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you.
இதெல்லாம் வந்து பெயிண்டிங் செக்ஷன் மாதிரி பெயிண்ட்க்கான பெரிய பெரிய புக்ஸ் நோட்ஸ் அந்த மாதிரி கிளிட்டர் பெயிண்டிங் உங்கள் கிட்ஸ்க்கு யாராவது வாங்கி கொடுக்குறீங்க இல்லை கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பை. அதே மாதிரி நல்ல பெரிய நான் ட்ராயிங் பண்ணுவேன், ஸோ அது என்னோடய ட்ராயிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். இதெல்லாம் வந்துட்டு ட்ராயிங் புக்ஸ் ட்ராயிங்க்கான புக்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அதாவது ட்ராயிங் புக்ஸ்லேயே நிறைய திக்கான பேப்பர் தின்னான பேப்பர் ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புக்ஸ் எல்லாம். நீங்கள் வீட்டுக்கு எதனா வந்து டெக்கர் பீஸ் டெக்கர் ஐட்டம் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலான லீஃப் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு நம்ம வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. நம்மளுக்கு தேவையான வால் ஸ்டிக்கர்ஸ் மிரர் அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் உண்டியல் இந்த கிட்ஸ்லாம் நம்ம உண்டியலில் சேர்க்கணுன்னா அதுக்கு தேவையானது சின்ன சின்ன அழகழகான உண்டியல்லாம் இருக்குது. இது வந்து மினி பிளான்ட் மாதிரி, இது இந்த பிளான்ட் பேர் ஏதோ சொல்லுவாங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இந்த பிளான்ட்ல வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது எல்லாமே கம்மு பிளாஸ்டிக் தான், அந்த கீழே உள்ள இது மட்டும் பீங்கானில் கிளாஸில் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், சூப்பர் குவாலிட்டியாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு டெக்கர் பீஸ். நம்ம ரூமுக்கு எதனா வந்து இந்த மிரர் செட்டப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த செக்ஷன் கிட்ஸ்க்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இருந்தது. என் பையன் இந்த இடத்த விட்டு வரவே இல்லை, இந்த கார் எடுக்கலாமா அந்த கார் எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ அந்தளவுக்கு அப்புறம் பர்த்டே இதெல்லாம் வந்துட்டு பர்த்டே பலூன்ஸ் ஃப்ளோ பண்ணுறது, உங்கள் வீட்டில் எதனா பார்ட்டி எதனா செலிப்ரேட் இப்போ குழந்தைங்களுக்கு எதனா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்குது. பலூன்லேருந்து கேப் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கணும், ஸோ என்னென்ன திங்ஸ் எப்படி எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்து வாங்கினாலே நம்மளுக்கு வந்து எல்லாம் சூப்பராக அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரோபோட் எல்லாம் வந்து கிட்ஸ்க்கான டாய்ஸ் தான். Thank you.
கிட்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸு, இந்த புதினா கொத்தமல்லி அதுக்கான சின்ன சின்ன பாக்ஸ் கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது. குவாலிட்டி நிஜமாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. பட் நம்ம இந்த மூடி மட்டும் ஒன்று ஒன்றுல லூஸாக இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இந்த பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம எதனா ஃப்ரிட்ஜில் எதனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் கப் கலெக்ஷன்லாம் நான் காமிச்சிருக்கேன், அது பார்ட் டூ வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.